சரையுவின் அதிரடியால் கடையை அடைத்துவிட்டு ஓடிய வியாபாரிகள். சார் ஆட்சியர் தலைமையில் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு கடலூர் பேருந்து நிலையத்தில் துவக்கி வைத்தார் வட்டாட்சியர் ஜெயக்குமார். பெருநகராட்சி ராமசாமி, உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சந்திரசேகர், நல்லதம்பி சுப்பிரமணி, திருப்பாதிரி புலியூர் கிராம நிர்வாக அதிகாரி ஓம் சக்தி ரேகா துப்புரவு பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்தில் குப்பைகளுடன் கழிவுநீர், மழைநீர், சுகாதார சீர்கேடு ஏற்படும் வகையில் காணப்பட்டது. வெளியூர் மற்றும் கடலூர் பயனாளர்களில் பேருந்து நிலையத்தில் வந்து செல்வதற்கு ஏதுவாக உடனடியாக களத்தில் இறங்கிய சப் கலெக்டர் பேருந்து நிலையத்தில் உள்ள குப்பைகளை சேகரித்து குப்பை தொட்டியில் போட்டார். உடன் வந்த நகராட்சி ஊழியர்களை அழைத்து உங்களது பணிகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மக்கள் நன்மைக்காகவும் பாடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டார். பஸ் நிலையத்தில் உள்ள கடைகளில் உள்ள குப்பைகளையும் பொதுமக்கள் பயன்படுத்தும் கழிவுகளையும் நகராட்சி குப்பை தொட்டியில் கொட்டி பஸ் நிலையத்தை சுகாதாரமாக வைத்திருக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் சார் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். சார் ஆட்சியர் வியாபாரிகளிடம் நேரடியாக சென்று, நான் அவ்வப்போது திடீரென்று கடலூரில் உள்ள அனைத்து பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் ஆய்வு மேற்கொள்வேன். பொதுமக்களுக்கு குறைபாடுகள் ஏற்படும் வகையில் நகராட்சி ஊழியர்கள் அல்லது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது ஏதேனும் குறைபாடுகள் கண்டறிந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சப் கலெக்டர் சரையு எச்சரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்ட செய்தியாளர் எம் கே செல்வமணி.